நேரும் காலம் மனுஷர் எல்லாரும் முன்னு போனே. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஒன் டே ட்ரிப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்கல்ல? நாங்களும் இங்க சூப்பரா இருக்கோம். சோ ஒன் டே ட்ரிப் எல்லா பிரேட்சகர்க்கும் என்டையும் என் குடும்பத்தின் ஹிருதயம் நிறைய ஓணாசம்சகர். சோ எல்லாருக்குமே வந்து ஹாப்பி ஓணம் சரியா? சோ இன்னைக்கு வந்து சூப்பர் பிஸி டே. அத்துக்காரர் வந்து இன்னைக்கு ஆபீஸ் போறாரு, அதே மாதிரி நம்ம கண்ணனோட ஃபர்ஸ்ட் ஓணம். சோ அதனால நான் நிறைய எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா குழந்தைங்க இருக்கிற வீட்டுல நம்ம பிளான் படி எதுவும் நடக்காது இல்ல, குழந்தையோட பிளான் படிதான் நடக்கும். சோ கண்ணன் இன்னைக்கு எப்படி இது பண்றாரு அது பொறுத்து இருக்கும் நம்மளோட இன்னைக்கு டே. அப்போ இன்னைக்கு நான் வந்து அத்தை பூக்கெல்லாம் போடுறதுக்காக எல்லாம் பிளான் பண்ணிருக்கேன். சோ அதுக்காரர் நேத்தே வந்து பூ எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி சூப்பர் ஒரு சத்யா எல்லாம் பிளான் பண்ணிருக்கேன். நம்ம கண்ணனுக்கு குட்டி இலையில கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு சாப்பிட வைக்கணும் ஃபர்ஸ்ட் ஓணுன்றதுனால என்னெல்லாம் நிறைய பிளான் எல்லாம் வச்சிருக்கேன். என்னன்னா ஒர்க் அவுட் ஆகும் தெரியாது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நான் நம்புறேன். சோ வாங்க. அப்ப நாங்க எல்லாருமே வந்து காலையில குளிச்சு ரெடியா இருக்கோம். சினிமே சாமி கும்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் வேலை பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிடாம எந்த வேலையும் ஆகாது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு அத்தை பூக்கள் எல்லாம் போடுறது. சோ அதுக்காக நாங்க போய் சாப்பிடுறோம். இன்னைக்கு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் என்ன தெரியுமா? நல்ல சூடான தோசையும் தேங்காய் சட்னியும். ஸோ நம்ம கண்ணனுக்கு இப்போ தோசைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் மூணு பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமா கண்ணா வந்து ஃபர்ஸ்ட் நாப்புக்கு அவர் நாங்கள் தூங்க வச்சுட்டேன். அத்துக்காரரோட ஆஃபீஸ் கால் ஆரம்பிச்சாச்சு. ஸோ அவர் வந்து பிஸியாக காலில் பேசிகிட்டு இருந்தார். நான் வந்து அத்தை பூக்கெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அத்தை பூக்களத்துக்கு நிறைய பூவெல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு மூணு பொக்கே வாங்கிட்டு வந்திருந்தார். எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே கலரில் இருந்தது, எல்லோ ஒயிட் அப்புறமா ஒரு பிங்க் கலர் ஷேட் அவ்வளோதான். ஸோ அதை வச்சு எப்படியோ இருக்கிற பூ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு பூக்களத்தை போட்டுட்டோம். அதுக்குள்ளே நம்ம கண்ணன் எந்திரிச்சிட்டாரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு முண்டெல்லாம் கட்டி விட்டு அவரை ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து அத்தை பூக்களம் போட்டோம். மாவேலி நாடு வானிடும் காலம் மனுஷர் எல்லாரும் ஒன்று போனே. ஆமோதத்தோடு வசிக்கும் காலம் இதுதான். நாங்க மூணு பேரும் சேர்ந்து போட்ட எங்களோட குட்டி பூக்களம். சோ நம்ம கண்ணனும் ஒரு கை வச்சிருக்காரு, அது உங்களுக்கு கீழே பார்த்தா தெரியும். அவியல் ரெடி ஆயிட்டு இருக்கு. நம்ம கண்ணனுக்காக கொஞ்சம் அவியல் மாத்தி வச்சுட்டு இப்பதான் அதுல உப்பு போட்டேன். இனிமே இதுல தயிர் ஊத்தணும். சாம்பார் ஆயிடுச்சு. அப்புறம் நம்மளோட மேங்கோ பிக்கல், இது நேத்து நைட்டே நான் செஞ்சு வச்சிருந்தேன். அப்புறமா பைனாப்பிள் பச்சடி ஆயிட்டு இருக்கு. பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இனிமே நம்ம கண்ணனோட கொஞ்சம் பருப்பு கூட வச்சா சாப்பிடலாம். இப்போ ரெடி ஆனது வந்து எரிசேரி, அப்புறமா வந்து பீன்ஸ் தோரன், அப்புறம் இஞ்சி புளி. சூப்பர் இஞ்சி புளி. இன்னைக்கு காலையில இருந்து அத்துக்காருக்கு ஆஃபீஸ் கால் இருந்துட்டே இருந்தது. அதனால வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, மத்தியானம் நான் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் அப்படின்னு. ஸோ நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம கண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் ஊட்டி விடலாம், ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் ஓணம். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் பக்கத்துல உட்காந்துட்டு அவருக்கு சாப்பாடு ஊட்டி விடணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. அதனால அவருக்காக ஒரு குட்டி இலையெல்லாம் போட்டுட்டு நல்லா கையில போட்டு பிசைஞ்சு சாப்பாடுல கொஞ்சம் ஸ்பெஷல் நெய் பருப்பெல்லாம் போட்டுட்டு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருந்தோம். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஊட்டி விட்டோம். ஆனால் சுத்தமாக அவர் வந்து சாப்பிடவே இல்லை, சாப்பாடில் விளாண்டுட்டு தான் இருந்தார். ஏன்னா அப்போ அந்த டைமில் அவருக்கு பசிக்கலை.
ஸோ நாங்கள் வந்து நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்தோம், சுத்தமாக சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு குட்டி பீஸ் பப்படம் கூட ட்ரை பண்ணி பார்த்தோம், அப்பவும் சாப்பிடவே இல்லை. அதனால நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கொடுக்கலாம், ஃபர்ஸ்ட் நாம் சாப்பிடலாம். ஏன்னா எங்களுக்கு பயங்கரமாக பசிச்சுட்டு இருந்தது. அதனால நாங்கள் கண்ணனோட ஹை சேரோட லெவலெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு அப்படியே எங்களோட சேம் லெவலுக்கு அவரை உட்கார வச்சுட்டு கையில் ஒரு குட்டி பீஸ் பனானா கொடுத்துட்டு இருந்தேன். அந்த பனானாவும் சாப்பிட்டுட்டு அவர் வந்து விளாண்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நாங்களும் வந்து பேரலி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ இதுதான் எங்களோட ஸ்பெஷல் ஓன சத்யா. ரொம்ப நல்லா இருந்தது, நானே செஞ்சுட்டு நானே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எரிசரியில் மட்டும் உப்பு போட மறந்துட்டேன், ஏன்னா கண்ணனுக்கு கொடுக்கறதுனால அந்த ஞாபகத்தில் உப்பு போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிடும்போது தான் ஐயோ உப்பு இல்லையே சரி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு இல்லாத எரிசரியை சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா பனானா மட்டும்தான் சாப்பிடுவேன்னு உட்காந்துட்டு இருந்தார். அப்போ நான் என்ன பண்ணேன்னா அந்த சேம் அரிசி அல்ல அந்த சாப்பாடு பருப்பில் பனானாவும் மிக்ஸ் பண்ணி ஊட்டினேன். அப்போ தெரியாமலே வந்து அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. சாப்பாடு சாப்பிட்டு அத்துக்கார் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாரு. நாங்களும் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டோம். இப்போ எங்களுக்கு வந்து இன்னைக்கு புது ஆக்டிவிட்டி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இந்த ஐடியா சொல்லியிருந்தாங்க, ஒரு இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் கயிறு கட்டிட்டு கண்ணனை உட்கார வச்சுட்டு இழுத்து பாருங்கள், அவர் என்ஜாய் பண்ணுவாருன்னு. அதே மாதிரி செஞ்சு பார்த்தா அவர் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணார். மத்தியானம் சத்யாக்காக வாங்கின வாழை இலையில ரெண்டு மீதி இருந்தது. ஸோ அது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஈவினிங் நான் இலை அடை செஞ்சேன். ஸோ அத்துக்கார் ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கு முன்னாடி வந்து இலை அடையெல்லாம் செஞ்சு வந்து வச்சுட்டு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கண்ணனும் கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். கண்ணா வந்து ட்ராவரெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாத்திரமாக கீழே போட்டுட்டு இருந்தார். நானும் வந்து அந்த டைமில் சீக்கிரம் சீக்கிரமாக அந்த இலை அடை செஞ்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. சிம்பிளான இலை அடை தான், ஜஸ்ட்டு தேங்காய் அப்புறமா ஜாகரி பவுடர் அப்புறமா வந்து கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் அவ்வளோதான். அது போட்டுட்டு இலையடை செஞ்சு வச்சுருந்தேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் அது கூட வந்து மத்தியானம் மீதி இருந்த கொஞ்சம் பாயசமும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ஆஹா சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங் கண்ணனோட இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் சொல்லிட்டு அவருக்கு வேஷ்டியெல்லாம் கட்டிட்டு பூக்கெல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சா அவர் எப்படி தண்ணியில் விளாண்டுருக்காரு பாருங்க. இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு நினச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அத்துக்காரர் வந்ததும் நாங்கள் ஃபுல்லாக பிஸி ஆகிட்டோம். அப்படியே எங்களோட ஓணம் டே வந்து சூப்பராக போச்சு. இது கூட எங்களோட ஓணம் ஷாப்பிங்கும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் இங்கேருந்து என்னோடய ஓணம் கேரளா சாரீ வாங்கினேன்னா ஜனதா பஜார்னு சொல்லிட்டு ஒரு புது மலையாளி சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சிருக்காங்க மில்பிட்டாஸில். ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி கேரளா சாரீயும் வச்சுருக்காங்க அப்படின்னு ஃபேஸ்புக்கில் அவங்களோட ஒரு ஆட் பார்த்தேன். சரி அப்படின்னா வந்து போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா எல்லாமே வந்து சூப்பரான கலர்ஃபுல் கேரளா சாரீஸ் இருந்தது. ஸோ என்கிட்ட ஒரு பிளெயின் கேரளா சாரீ இருக்குது, எதுவுமே கிடைக்கலன்னு அது கட்டலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இது பார்த்த உடனே நல்ல கலர் கலரான டிசைனில் சூப்பரான கேரளா சாரீ நிறைய இருந்தது. அதனால சரி இங்கேருந்து ஒன்று வாங்கலாம் அப்படின்னு. ஸோ ப்ரைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா $40 $65 வரைக்கும் வேரி ஆகிட்டு இருந்தது ப்ரைஸு. நாங்கள் வந்து லாஸ்ட் மினிட்ல தான் பர்ச்சேஸ் பண்ணோம். ஆக்சுவலி ஓணத்துக்கு 3 நாள் முன்னாடி தான் நான் இந்த கடைக்கே வந்தேன். அதனால் நிறைய கலெக்ஷன் எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ நான் வாங்கினது இந்த மாதிரி பூ போட்ட இந்த சேம் சாரீ தான் நான் வாங்கினேன். அதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கலரில் கூட இருந்தது. இந்த வயலட் கலர் கூட சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி நிறைய பேட்டர்னில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சாரீ கூட இருந்தது. எனக்கு எல்லாமே ஆக்சுவலி பிடிச்சிருந்தது, ஆனால் அந்த நிறைய பூ இருக்கிறத நான் வாங்கினேன். அதுக்கப்புறமா நள்ளிக்கு நாங்கள் போனோம். நள்ளியில் போயிட்டு ஆத்துக்காரருக்கும் கண்ணனுக்கும் அங்கேருந்து தான் நாங்கள் ட்ரெஸ் வாங்கினோம். நள்ளியில் பார்த்தா அங்கே பிளெயின் கேரளா சாரீ இருந்தது. அங்கே $20 ப்ரைஸ் ஆரம்பிச்சிருந்தது. லைக் $19 ஒரு சாரீ நான் பார்த்துருந்தேன். அது வந்து பிளெயின் கேரளா சாரியாக இருந்தது. இந்த மாதிரி டிசைன் கேரளா சாரீ வேணும்னா நீங்கள் ஜனதா பஜார் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி
எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு ஓணம் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். நம்ம கண்ணன் வந்து நல்ல முண்டெல்லாம் கட்டிட்டு சூப்பராக இருக்காரு. அதே மாதிரி நாங்களும் இன்னைக்கு நான் சாரி கட்டினேன், அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபுல் ட்ரெடிஷ்னல் அட்டையரில் இருக்கோம். ஸோ நம்ம போயிட்டு அந்த செலிப்ரேஷன் போயிட்டு அட்டன் பண்ணலாம். ஹாய், ஒரு டேஸ்டியான சத்யா சாப்பிட்டதுக்கு அப்புறமா எல்லாருமே சேர்ந்து டென்னிஸ் கோர்ட்டுக்கு போயிட்டோம். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கர சூடாக இருந்துச்சு. ஆனாலும் அந்த சூட்லேயும் எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு அத்தப்பூக்களம் எல்லாம் போட்டாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே வந்துட்டு அது போட்டாங்க. பாய்ஸ் எல்லாமே வந்து விளையாடுறதுக்காக ஓடிட்டாங்க. ஸோ பூக்களம் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா வந்து ஃபோட்டோ செஷன் தான். ஸோ ஃபோட்டோ பக்கத்தில் குழந்தைங்கள உட்கார வச்சாலே தெரியுமே, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பக்கம் பார்த்துட்டே இருந்தாங்க. கொஞ்சம் பெரிய பசங்க எல்லாம் பேசாமல் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி பேபிஸ் எல்லாம் சான்ஸே இல்லை, சுத்தமாக உட்காரவே இல்லை, ஒவ்வொரு பக்கமும் ஓடிட்டு இருந்தாங்க. இப்போ கேம்ஸ் எல்லாம் ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு கேண்டி பிக்கிங் கேம் தான். அதுக்காக கேண்டிஸ் எல்லாம் கீழே போட்டிருக்காங்க. குழந்தைங்க வந்து கேண்டிஸ் பிக் பண்ணணும். யார் ஜாஸ்தி நம்பர் கேண்டிஸ் பிக் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். Mama da dai. Get away. Anda. அடுத்ததான் சின்ன குழந்தைங்களோட ரவுண்டு. நம்ம கண்ணா ஃபஸ்ட்டே ஒரு சாக்லேட் பிக் பண்ணிவிட்டு அது கடிச்சிட்டு இருந்தார். மற்ற குழந்தைங்க எல்லாருமே வந்து நிறைய சாக்லேட் எல்லாம் பிக் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பெரியவங்களோட கேம் ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து லெமன் அண்ட் ஸ்பூன். ஸோ எல்லாருமே ஸ்டார்டிங்கில் மெதுவாக வந்துட்டு அப்படியே ஓடிட்டாங்க, ஃபுல்லாக சீட்டிங் தான். அதுக்கப்புறமா என்னோட லைக் லேடிஸோடது, அதில் என்னோடய லெமன் எல்லாம் ஃபஸ்ட்டே விழுந்துருச்சு. அப்புறம் குழந்தைங்களோட ரவுண்டு இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து டக் ஆஃப் வார். அந்த ஒரு கயிறு ரெண்டு பக்கமும் பிடிச்சி இழுக்கணும், யார் பக்கம் கயிறு வருதோ அவங்க வந்து வின் ஆகிடுவாங்க அந்த மாதிரி. ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப பலமாக பிடிச்சி இழுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். செம்ம டயர்டாக இருக்கோம், எங்களை விட டயர்டாக இருக்காரு நம்ம ஆள். ஸோ எங்களோட ஓணம் வ்ளாக் நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சத்தியமாக எனக்கு பேசுறதுக்கு கூட எனர்ஜி இல்லை. அப்போ வேறு சூப்பர் எக்ஸைட்டிங்கான வ்ளாக் ஆகிற வரைக்கும் பாய்.